வணக்கம். வாழ்க தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்கும்போது புதுசாக வந்திருக்கிற நம்ம களஞ்சியம் சைட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் போனால் நம்ம வழக்கமாக வந்து குரோம்புத்தூர் போயிட்டு ஐபோன் லாகின் கொடுத்தா பார்த்தோம். கொடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட் பேஜ் வரும். இங்கே வந்து உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் கொடுங்க. இன்சியேட்டர் எம்ப்ளாயி ஐடி எல்லாம் ஒன்று தான். அது கொடுத்தோடனே லோட் ஆகி வரும். இதில் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், இ சர்வீஸ். இதுதான் வந்து ஹெச்ஆர் ஃபைனான்ஸெலாம் இருக்கும். இது செலவு கட்டுறது. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி சிவில் சர்வீஸ். இது என்ன இருக்குன்னா நம்மளுடைய எஸ்ஆர் புக்கெலாம் நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் இது இருக்குது. ஸோ அந்த எம்ப்ளாயுடைய எஸ்ஆரை பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து ஐடியில் இப்போ பார்க்கலாம். அதை அடுத்து வந்து இந்த ஆல் ரிப்போர்ட் இருக்குது. இதுலையும் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன பார்க்கலாம்னா நம்பர் ஸ்டேட்மெண்ட்டு, பேசிலிப்பு, இதெல்லாம் நம்ம பேசிலிப்புலாம் எடுத்துடலாம். பேசிலிப்புலாம் இதில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து இதில் எடுத்துக்கலாம். நம்பர் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். ஹோம் பேஜ் போயிடுறோம். இதில் வந்து நம்ம பார்க்கறது இ சர்வீஸ், ஹெச்ஆர் அண்டு ஃபைனான்ஸ், இதுதான் கிளிக் பண்ணுறோம். ஸோ இது என்ன புதுசு, இங்கேருந்து வந்து பழைய மாதிரி தான் நம்முடைய சைட்டு வந்து ஒர்க் ஆகும். ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ் என்ன இருக்குது, சின்ன விஷயம் வந்து என்னென்னா பேரோல் பற்றி சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்போது அரியர் பில்லாம் போடுறோம், அதுக்கான அட்டாச் பண்ணி வர மாட்டேங்குது. அரியர் பில் போடுறோம்னு வச்சு, அரியர் பில் போடுறோம். ஸோ அதுக்கெல்லாம் வரலன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணோம்னா ரிப்போர்ட்டில் போய் எடுத்துக்கலாம். இசிஎஸ் இருக்குது, இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இது தான் இருக்குது. இதில் தான் நம்ம அதெல்லாம் எடுக்கணும். இசிஎஸ் நான் சேல்ரி. ஸோ நான் சேல்ரி தான், நான் சேல்ரி தான் வந்து என்னது சப்ளிமெண்ட் சேல்ரி, அப்புறமா வந்து நான் சேல்ரி, அரிய சேல்ரி எல்லாமே இதை தான் நம்ம அட்டாச்மெண்ட்லாம் எடுத்துக்கணும். இல்லைன்னா பில்ஸ்லேயும் வரும், அதே மாதிரி பில்ஸ்லையும் எடுத்துக்கலாம். பில்ஸ் எடுக்கணும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பில்ஸ் போகிறோம், பில்ஸ் போய் அங்கேயும் எடுத்துக்கலாம். பில் ரிப்போர்ட் இருப்பாங்க, கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் இருக்குது, இதுலேயும் நமக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் வரலையோ. ஸோ நம்ம அரியர் போடும்போது சில டாக்குமெண்ட் வராது. உதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லிப், நான் சேல்ரி வராது. இதை கிளிக் பண்ணி பில் நம்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பில் நம்பர் போட்டு கண்டினியூ கொடுத்து நாம் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இசிஎஸ்ஸு, அதே நம்ம என்ன பண்ணோம், பில் நம்பர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ பில் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இது 70 இருக்கும், நமக்கு தேவையான 70 இங்கே தான் இருக்குது. 70 நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் மந்த்து 70 இதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ டிடிஓ கோடு, உங்களோட டிடிஓ கோடு போடுங்க. இங்கே வந்து லாஸ்ட் மந்த் தான் போடணும். அதாவது எப்படி போடணும்னா, இதை நம்ம ஃபஸ்ட்டு 3 எழுத்து வந்து கொடுத்துருக்காங்க பார். ஸோ டிசம்பர் டி டாட். ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம பாண்ட் தந்து கண்டினியூ கொடுத்தோம்னா நமக்கு நம்ம 70 கிடைக்காது, 70 இதில் கிடைக்குது. அடுத்து பட்ஜெட், இதை நம்ம அதே மாதிரி சப்மிட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து பழைய மாடல்லாம், பெரிய மாற்றம் இல்லை. இதெல்லாம் வந்து எதுவும் மாற்றமும் இல்லை. அப்படியே பார்க்கலாம். இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். இங்கே வந்து இந்த 3 புள்ளி இருக்குது பாருங்க, 3 டாட் கிளிக் பண்ணால் இந்த ரிக்வஸ்ட் வந்துருக்கு. இந்த ரிக்வஸ்ட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ இங்கே போனால் யூஆர் போர்ட்டில் நமக்கு நம்முடைய டாக்குமெண்ட் இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்துக்கலாம். இது மாதிரி பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸோ 70 இங்கே வரும், நமக்கு வந்து 70 டவுன்லோட் ஆகிடும். 70 நம்ம பார்த்துக்கலாம், 70 நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில்
ஓப்பன் ஆகும், இது மாதிரி சவுண்டி வந்துடும். சவுண்டி நம்ம பார்த்து யூஸ் ஆகலாம். அடுத்து ஹெச்ஆரில் நமக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு, இந்த பே அப்டேட் பண்ணுறது, போஸ்ட்லாம் இதாக தான் இருக்குது. இதெல்லாம் என்னது, இங்கே தான் அந்த ஜிடிஎன் பே சர்வீஸ் இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஆனுவல் இன்க்ரிமெண்ட் போகிறது இதில் இருக்குது. அப்டேட் சாலரி இருக்குது. அப்புறமா டெம்பரரி போஸ்ட்டுக்கான டீடெயில்ஸ், டெம்பரரி போஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ இது மார்ச் மாதம் முடியும், அப்படி டைம் உங்களுக்கு பயன்படும். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்முடைய போஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பண்ண கிளிக் பண்ணால் லோட் ஆகும், அதை முடிஞ்சு பண்ணிக்கலாம். இது வந்து இன்க்ரிமெண்ட்டு, இன்க்ரிமெண்ட்டில் வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்குது, ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஒன் கண்டிப்பாக வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும், அதில் ஃபஸ்ட் இருக்குது இன்க்ரிமெண்ட், ஆனுவல் இன்க்ரிமெண்ட். இது இதான் பழைய மாடல் தான், பெரிய மாற்றம் இல்லை. எந்த மாதம் போட போகிறோம், ஜனவரி, அதை டைப் பண்ணி டீடெயில் கோட் போட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் போட்டுடலாம். இன்க்ரிமெண்ட் போடுறது ஜனவரி மாதம், டிடிஓ கோடு ட்ரெஷரி கோடு போட்டுக்கணும், இதை பார்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட்டு போடுறது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து ரிப்போர்ட்டில் வந்து என்ன பண்ணோம், ரெண்டு இருக்குது, ஸோ நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஒன்று ரிப்போர்ட் இருக்கும், ஒன்லி ரிப்போர்ட் இருக்கும், நம்ம டைரெக்டாக நமக்கு தெரியும், அதனால் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் தரலாம். அதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு ஆட் ஆகிடும், யாருக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் செக் பண்ணி பார்த்துருங்க யாருக்கு இருக்குன்னு. இப்போவே இன்க்ரிமெண்ட் போடுறது தான் பெட்டர். இதில் இப்போயே வரும், இதில் என்னென்ன, இதில் வந்து எவ்வளோ பே, பழைய பேயோ புது பே எவ்வளோ வருது, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் வியூ அவுட்புட். ஸோ நம்ம இதுதான் வந்து வழக்கமானது தான், பெரிய மாற்றம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் பேஜ் தான் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட் போட்டு இன்க்ரிமெண்ட் பார்க்கலாம். அடுத்த பட்ஜெட் பார்க்கலாம், பட்ஜெட் வந்து நம்ம பார்க்கலாம். பட்ஜெட் வந்து எப்படி பார்க்க சொல்கிறேன், அந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு பாருங்கள், யாராருக்கு வந்திருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தா இங்கே எஸ் வந்துருக்கு, அப்போ இன்க்ரிமெண்ட் நம்ம போட்டாச்சு. பள்ளியில் ஒரு அஞ்சு பேருக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருக்கு, நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது மாதிரி இன்க்ரிமெண்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். பட்ஜெட்டில் நம்ம பார்க்கணும்னா நம்ம போக வேண்டியது வந்து ஹெச்ஆர் தான், சாரி ஃபைனான்ஸ் போகிறோம். அதாவது ஃபைனான்ஸ் போயிட்டு பட்ஜெட் சர்ச் இருக்குது, பட்ஜெட் சர்ச் தான் போகணும். பட்ஜெட்டு சர்ச் பண்ணோம்னா இதில் போயிட்டு பட்ஜெட்லாம் பார்க்கலாம். இதில் இருக்குது அவைலபிள் பட்ஜெட், அவைலபிள் பட்ஜெட் தான் பார்க்கணும், எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்து நம்ம ரெண்டு கோடு பள்ளிக்கல்வித்துறை அந்த கோடு போடுறோம். ஹெட்லாம் தேவையில்லை, ஹெட்லாம் தேவையில்லை, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா லோட் ஆகி வரும். ஸோ சப்மிட் பண்ணுங்கள், சப்மிட் கொடுத்துட்டு ஓகே. அது மாண்டே ரிக்வெஸ்ட், ஒரு மேடம் கேட்டாங்க அதனால் போகும். ஸோ இது மாதிரி நம்முடைய பட்ஜெட்டை நம்ம பார்க்கலாம், என்ன இருக்குது பட்ஜெட்டில் அமௌண்ட்டு, இன்றைக்கி வரைக்கும் என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன இருக்குது, அப்படி நம்ம பார்த்துக்கலாம். இந்த கரெக்டே வந்து வியூ அவுட்புட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பட்ஜெட் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு ஹெட்டுக்கும் அந்த ஹெட்டு வேணும்னா உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். ஸோ இங்கே ஹெட்டு தான் வரும், நேம் வந்து நாம் தான் வந்து பார்க்கணும். லோட் ஆகி வருது பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம பட்ஜெட், இந்த நம்பர் தான் நமக்கு, இந்த நம்பருக்கு 3304னா அது டெம்பரரிக்கான பில்லு அப்படின்னு நம்ம தெரியணும். இது மாதிரி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.